வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொருக்கை வீரட்டேஸ்வரர் கோயிலில் இருக்கேன். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கல்வெட்டுகள் இருக்குது. அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னங்க சொல்லப்படுது அப்படின்னா, மூன்றாம் ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு கல்வெட்டு இருக்குது. இது வந்து இந்த கல்வெட்டு பற்றி இது வந்து நான் எழுதிட்டு தான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக, பட் கல்வெட்டு இருக்குது. நான் முதல்ல படித்து விளக்கத்தை சொல்லிடுறேன், ஒன்றுலாம் படித்து விளக்கத்தை சொல்கிறேன். இதுதான் கல்வெட்டு. இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இது ஒரு கல்வெட்டு. கீழே ஒரு கல்வெட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வேறு கல்வெட்டு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் ராஜாதிராஜனுடைய காலத்து கல்வெட்டு. இந்த கோயிலில் வந்து நிறைய சோழ சாளுக்கியர்களோட கல்வெட்டு தான் அதிகமாக இருக்குது. இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மேலே இருக்கிற கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அந்த காலத்தில் 100 பேரை எல்லாருமே உறவு முறைகளை வரவங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமம் இருக்குது, இப்போ இதே குறுக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து அண்ணன் தம்பி அந்த இப்போ உறவு முறைகளே இருப்பாங்க. ஏதாவது ஒரு உறவு முறை இருக்கும். அந்த மாதிரி உறவு முறையில் வந்து 100 பேரை வந்து இந்த கோவிலுக்கு அடிமைகளாக விற்றுருக்காங்க. அடிமைகளாக என்ன பர்பஸுங்கிறது தெரியல, பட் அடிமைகளாக விற்றுருக்காங்க. இது வந்து படிக்கும் போதே ரொம்ப ஒரு இதாக இருந்தது, எம்பரசிங்காக இருந்தது. என்னது இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது பிற்கால சோழர்களில் அதுவும் வந்து சோழ சாளுக்கியர்கள் இந்த மரபை இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இரண்டாம் ராஜாதிராஜன்லேருந்து இந்த பழக்கத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றபடி ராஜராஜ சோழன் காலத்துலேயோ ராஜேந்திர சோழன் காலத்துலேயும் இந்த மாதிரி கல்வெட்டுகள் நான் பார்த்ததே கிடையாது. அவங்க இந்த மாதிரியான சிஸ்டம்ஸை கொண்டு வரல. பட் அதன் பிறகு வந்து அதாவது சோழ சாளுக்கியர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க, அதுலேயும் 100 பேர் எல்லாருமே உறவு முறையை சேர்ந்தவங்க, 3 மன்னர்கள். சரி, அதை நான் படித்து என்னன்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது மூன்றாம் ராஜராஜன் காலத்தில் இந்த கல்வெட்டு ஏற்றப்படுது. மூன்றாம் ராஜராஜனுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ரெண்டு பேர் யார் யாருன்னா, இரண்டாம் ராஜாதிராஜன், இன்னொரு மன்னர் வந்து மூன்றாம் குலத்துங்கன். இதில் இரண்டாம் ராஜாதிராஜன் காலத்துலேயும் இந்த கோவிலுக்கு சில பேரை அடிமைகளாக விற்றுருக்காங்க. மூன்றாம் குலத்துங்கன் காலத்துலேயும் ஒரு சில மக்களை இங்கே அடிமையாக விற்றுருக்காங்க. அவங்க காலத்தில் அந்த பேர்களை இந்த கோவில் கல்வெட்டில் பதிவிடலையாம், அதாவது இந்த மாதிரி கல்வெட்டில் வெட்டலையாம். அதனால் இந்த பித்துக்குழித்தனமான மன்னன் மூன்றாம் ராஜராஜன் என்ன செஞ்சுருக்கான், இவனும் அடிமைகளை விற்று என்னுடைய அப்பாவும் விற்றாரு, அவர் யார் யாரை விற்றாரோ அவர் பேரையும் எழுதி வைங்க, என் தாத்தாவும் விற்றாரு அவர் பேரையும் எழுதி வைங்கன்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒரு முட்டாள் மன்னனை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதனால தான் மூன்றாம் ராஜராஜன் ஒரு திறனற்ற மன்னனுங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாகவும் நமக்கு நிரூபணமாகுது. முட்டாள் மன்னனுங்கிறத விட இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அநியாயமான ஒரு விஷயம். அது எப்படி ஒரு கோவிலுக்கு வந்து இதை ஆடு மாடுகளை விற்கிற மாதிரி அடிமைகளாக விற்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒன்று. அதை இந்த மன்னன் செய்திருக்கிறார். ஆனால் இது என்ன பர்பஸ்க்காக விற்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கோவிலுக்கு அது மாதிரி அடிமைங்கிற வார்த்தை வருது. அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம், அடிமைங்கிற வார்த்தை வருது. சரி, நான் கல்வெட்டை படிச்சிடறேன். தெளிவாக தெரியுமான்னு தெரில, இருந்தாலும் காட்டுற ஒரே தர. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஆண்டு 19வது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ராஜராஜன் மூன்றாம் ராஜராஜன். இவன் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய மன்னர்லாம் கிடையாது. இவனை தான் வந்து கோப்பரஞ்சிங்கன் வந்து கைது பண்ணி சிறையிலலாம் அடித்த கதைலாம் உண்டு. அந்தளவுக்கு ஒரு திறனற்ற மன்னன். சரி, இந்த மன்னன் வந்து எப்போ ஆட்சி பொறுப்புக்கிறார் அப்படின்னா 1616 ஆட்சி பொறுப்புக்கிறார். ஏறக்குறைய வந்து 1256 வரைக்கும் இவர் இருக்கிறார். ஆனால் 1246லேயே, அதாவது 1246லேயே வந்து மூன்றாம் ராஜேந்திரன் வந்து பதவிக்கு வந்துடுறார். அவரும் சொல்லிக்கிறபடி ஒன்று பெரிய அளவுக்கு மன்னராக இல்லை, அவரோட அந்த பரம்பரை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மன்னர்கள் வராங்க, ஆனால் அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு மன்னர்கள் இல்லை. அவங்கள பற்றி நான் தனியாக சொல்கிறேன். அது இன்னும் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறமும் வந்திருக்காங்க. சரி, அந்த மன்னனுடைய கல்வெட்டு தான் இது. இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா 19வது ஆண்டுன்னு சொல்லும் பொழுது 1235 ஆண்டு கல்வெட்டு, 1235 அந்த இயரில் உள்ள கல்வெட்டு. விருதராஜ பயங்கர வளநாட்டு குறுக்கை நாட்டு. இந்த ஊர் வந்து குறுக்கை நாடுன்னு சொல்லப்படுது. ஏன்னா குறுக்கைங்கிறது இந்த ஊரோட பெயர். இது ஒரு நாடாக இருந்திருக்கு. விருதராச பயங்கர வளநாடு நான் ஏற்கனவே பல இதில் சொல்லியிருப்பேன். இவர் வந்து முதலாம் குலத்துங்கன் காலத்திலே இந்த பெயரை மாற்றிட்டாங்க. அதாவது ராஜேந்திர சிங்க வளநாடுங்கிற பிரிவில் இருந்த ஊரை இவரோட பட்டப்பெயர் வந்து விருதராச பயங்கரன், அவர் பேரில் மாற்றிட்டார்.
கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே, அவர் பேர் இதை எல்லா மன்னர்களும் தானே பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் இவர் முக்கால்வாசி சோழர்களோட பேரே மாற்றுறாரு. அப்போ இவரோட நோக்கம் என்ன? அதை தெலுங்கு வழியாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் குலத்தங்களோட நோக்கமாக இருந்ததுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்வேன். குறுக்கை நாட்டு திருக்குறுக்கை உடையார், இந்த இறைவன் பேர் திருவீரட்டானம் உடையார் மூலவிருத்தரான இந்த கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. எட்டு வீர அட்ட வீரட்ட தலம்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு தலம் இது மன்மதனை எரித்த தலம், இது மன்மதனை எரித்த தலம். அதனால் இது வந்து ஒரு அதில் ஒன்றாக இருக்குது. அதனால தான் இந்த இறைவன் பேர் திருவீரட்டானம் உடையார் மூலவிருத்தியரான, அதான் மூலவரான சண்டேஸ்வர தேவருக்கு திருவாய் மொழிந்தருளின திருமுகப்படி. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மன்னர்கிட்டேருந்து ஆணை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தன் வாயால் மொழியக்கூடியதை தான் திருவாய் மொழிந்தருள்னு சொல்லுவாங்க. சொல்லி திருமுகப்படினா மன்னர்கிட்டேருந்து வர ஆணையை வந்து கோவிலில் அந்த சமய பணிகள் செய்யக்கூடியதுக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பான். உதாரணத்துக்கு விழா நடக்கிறதுக்கும் மற்றபடிக்கும் மன்னர்கிட்டேருந்து வரக்கூடிய ஆணையை நிறைவேற்ற ஒரு அதிகாரி, அவன் பேர் திருமுகப்படி செய்கிறவன் அர்த்தம், இல்லை காரியஞ்செய்வார்னு சொல்லுவாங்க. அவன் மன்னர்கிட்டேருந்து வரக்கூடிய ஆணையை அந்த திருமுகப்படி, இங்கே பாருங்கள், திருமுகப்படி பெற்ற அடிமைக்கும், அங்கே தான் வார்த்தை வருது, திருமுகப்படி பெற்ற அடிமைக்கும். அப்போ அடிமைகளாக விற்கப்படுறவங்க மூணு கேட்டகரியில் விற்கப்பட்டிருக்காங்க. ஒன்று திருமுகப்படி, அதாவது மன்னர்கிட்டேன்னு வரக்கூடிய ஆணை மூலமாக. இன்னொரு கேட்டகரி என்னென்னா பலர் பக்கமும் விலை கொண்ட அடிமைக்கும். பலர் பக்கம்லாம் உதாரணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரனுக்கானு வச்சுக்கோங்களேன், அவனும் என்ன பண்ணுறான், பல அவன் கீழே வேலை செய்கிறவங்க அவங்களெல்லாம் இந்த கோவிலுக்கு அடிமைகளை விற்றுறான். அதுதான் பலர் பக்கமும் விலை கொண்ட, அவன்கிட்டருந்து காசை வாங்கி இவங்களெல்லாம் அடிமைகளாக இங்கே சேர்க்கறது சபையினர். அப்படிப்பட்ட இதாக இருந்திருக்கு அந்த காலத்தில், அதுலேயும் இந்த சோழ சாளுக்கியர்கள் காலத்தில். அடுத்து தானத்தால் பெற்ற அடிமைக்கும், தானமாகவே அடிமைகளை கொடுத்துருக்காங்க. சில பேரை விலை கொண்டு வாங்கினாங்க, சில பேர் தானமாகவே கொடுத்துருக்கான். தானமாக விளக்கு கொடுப்பாங்க, நிலம் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம். மக்களையே தானமாக கொடுக்குறானுங்க. இவனை எப்படிப்பட்ட அரசர்களை பாருங்கள், அது இந்த மூன்றாம் ராஜராஜனா எவ்வளோ பெரிய ஒரு திறனற்ற அரசுங்கிறத பாருங்க. பெற்ற அடிமைக்கும் கல்வெட்டினப்படி, இந்த இது கல்வெட்டினப்படி திருமுகப்படி, இப்போ தான் பேர் யார் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு அடிமைகளாக விற்கப்பட்டாங்க அப்படிங்கிறது பேர். ஆமாம், நான் கல்வெட்டு படிக்கிற நேரத்தில் தான் எல்லாம் இந்த பூஜைலாம் பண்ணுவாங்க, மற்ற நேரத்தில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆழ்வார் அடிமையாய் பெற்றனா இந்த கோவில் இறைவனுக்காக அடிமைகளாக விற்கப்பட்ட முதற் பேர் ஆச்சப்பிடாரன். அவன் பேர் என்ன? ஆச்சப்பிடாரன். இவன் அகமுடையான் சோழி, என்பதில் அது பேர் போல அகமுடையான் சோழி. அந்த அகமுடையான் சோழிக்கு ஒரு மகன், இவன் மகன் எழுவடியான். அந்த எழுவடியான், அந்த எழுவடியானுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான், இவன் தம்பி தேவன். அந்த தேவனுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான், இவன் தம்பி திருவன்காடுடையான். அந்த திருவன்காடுடையானுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான், அவன் பேர் வள்ளல். சரி, இது ஒரு கேட்டகரி. அடுத்து இப்போ மேலே ஒருத்தன் சொன்ன பார்த்தீங்களா, ஆச்சப்பிடாரன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆச்சப்பிடாரன் மகள் ஆளுடையாள், இவள் மகன் திருவன்காடுடையான். இது பேர் ஃபுல்லாக பேர் தான், ஏதாவது அது வரைக்கும் பேர் தான், எல்லாரோட பேரையும் எழுதி வச்சுருக்கானுங்க. கோயிலுக்கு என்னடா நன்மை செஞ்சீங்கன்னு கேட்டால், நான் பல பேரை மக்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அடிமைகளை விற்றுருக்கேங்கிறது பெருமையாக அந்த மண்ணை வந்து கல்வெட்டு எழுதியிருக்காம பாருங்கள், எப்போ ஏற்பட்ட மண்ணாக இருந்திருப்பான். அடுத்து இவன் அந்த ஆளுடையாளோட மகன் பேர் வந்து திருவன்காடுடையான். அந்த திருவன்காடுடையான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவன் தம்பி பேர், இவன் தம்பி மணவாளன். அந்த மணவாளனுக்கு ஒரு தங்கை ஆண்டநகை, என்னடா சிந்துபாத் கன்னி தீவுக்கு இது மாதிரி போயிட்டே இருக்குன்னு தான், இதை படிக்கும்போது எனக்கே சிரிப்பாக தான் இருந்தது. இவன் தங்கை ஆண்டநங்கை, அந்த தங்கைக்கு இன்னொரு தங்கை, இவள் தங்கை செல்வம். சரி, அடுத்து வந்து செல்வம் வீரவினோத வேளான் இவன் தம்பி. அந்த வீர வினோத வேளான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவன் தம்பி பேர் என்ன? சிங்கப்பிரான். அந்த சிங்கப்பிரானுக்கு ஒரு தங்கை, இவன் தங்கை என்னது மட்டையாண்டி அழகியான். இந்த மாதிரி பேரெல்லாம் அந்த காலத்தில் அப்படி வச்சுருக்காங்க. அந்த மட்டையாண்டி அழகியானுக்கு ஒரு மகன், அவன் பேர் சரியாக தெரியல, நங்கை செல்வம்னு வந்திருக்கு, அதில் சில வார்த்தைகள் அழிஞ்சு போயிருக்கு. இவள் மகன், அந்த செல்வம்னு சொன்ன பார்த்திங்களா ஏற்கனவே, அந்த செல்வத்துடைய மகன். இதில் வந்து எல்லாரையுமே அவன் இவன் அவள் இவள் தான் கொடுத்துருக்கோம், அதனால் நான் சொல்லலை, இது கல்வெட்டு சொல்லுது. இவள் மகன்
யார், அந்த செல்வம்னு சொல்லப்படக்கூடிய பெண்ணுடைய மகன் பேர் பெருமாள், அந்த பெருமாளோட தங்கை பேர் ஆண்டாள். ஆண்டாள் சிவசரணத்தின் அகமுடையால் மண்டை, இது அவங்க பெயர். அந்த ஆண்டாள் சிவசரணத்தின் அகமுடையால் மண்டையோடைய மகன், இவள் மகன் பெருங்காடன். பெருங்காடன் அந்த பெருங்காடனுடைய தம்பி பேர் என்னன்னா வேங்கடம். இவன் தம்பி வள்ளல், இவன் பேரும் இந்த வள்ளல் போல. அந்த வள்ளல் பேர் தங்கை, அந்த வள்ளலுக்கு ஒரு தங்கை இருந்திருக்காங்க பெற்றாள். அந்த பெற்றாளுக்கு ஏதோ ஒரு உறவு முறை உடையான்னு வருது, ஆனால் பேர் தெரியல அது என்ன உறவு முறைன்னு தெரியல. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் பாருங்க, சுற்றி சுற்றி அந்த பேரே வரும். அப்படின்னா என்னது, இவங்கெல்லாம் உறவு முறைகள்னு அர்த்தம். அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தையே கூட்டு வந்துலாம் அடிமைகளாக விற்றுருக்கானுங்க. இவன் தங்கை பெரியாள். இந்த பெருங்காடன் ஒருத்தவங்க முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அவனோட சிறிய தாய், சிறிய தாய்ன்னு என்ன, சித்தியாகவும் இருக்கலாம், இல்லை தந்தை கட்டி கொண்ட இரண்டாவது மனைவியாகவும் இருக்கலாம், அதனால தான் சிறிய தாயின்னு சொல்கிறாங்க. ஆழ்வானங்கை, அந்த ஆழ்வானங்கைக்கு ஒரு மகன் உடையான். அந்த உடையானுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான், அவன் பேர் பெருமாள். இவன் தங்கை பெரியாள். யார், அந்த தம்பி ஒருத்தன் பேர் சொன்ன பெருமாள்னு சொன்ன பார்த்தீங்களா, அவன் தங்கை பேர் வந்து பெரியாள். அந்த பெரியாளுக்கு ஒரு மகள் ஆண்டாள். எத்தனை ஆண்டாள், எத்தனை உடையான் போய்கிட்டே இருக்கு. அந்த காலத்தில் விடிய விடிய வந்து யோசிச்சிருக்கானுங்க பாருங்க, இவ்வளோ பெரிய பேரெல்லாம். அடுத்து இன்னும் முடியல, இப்போ தான் ஒரு 10% முடிஞ்சிருக்கு. அடுத்து இப்பெரியான் சொன்ன பார்த்தீங்களா, அவன் தங்கை பேர் என்னன்னா செல்வம். செல்வம் அந்த பெரியான், இவன் மக்கள்னு சொல்லும் போது அந்த பெரியானுக்கே இன்னும் நிறைய மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க பேர் உமையாண்டாள் சீவேதவன பெருமாள் நங்கை. பேர்லாம் அந்த காலத்தில் அப்படி, அது ஒரு பெண் பேர். இச்செல்வத்தின், இந்த செல்வம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த செல்வத்தின் தங்கை பேருன்னா பொற்சாத்தி தாளஞ்சேரி, தாளஞ்சேரி ஊருக்கு பொற்சாத்தி தாளஞ்சேரி கம்பன். தாளஞ்சேரிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஊர், பொற்சாத்தி தாளஞ்சேரி கம்பன். ஆமாம், இந்த சிசி செய்வீங்க. ஆமாம், பொற்சாத்தி தாளஞ்சேரி கம்பன். அந்த கம்பன் அவங்களோட மருமகள் திருவீரட்டான முடையான் கோவிந்தன் ஆச்சப்பிடான் உடப்பிறந்தாள் நாராயணி. அந்த நாராயணியோட மகள் பேரும் செல்வம் தான். அந்த செல்வத்துடைய மகன் பேர் வந்து என்னென்னா திருவன் காடுடையான். அந்த திருவன் காடுடையானோட தம்பி பேர் என்னென்னா செல்வன். அந்த செல்வனுடைய தம்பி பேர் என்னென்னா உயவன்தான். அந்த உயவன்தானோட தம்பி பேர் தான் இருள் நீக்கி கவினின உத்தம சோழன் சூரிய தேவர் தானம். இப்போ என்னன்னா, ஆமாம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தம்பி பேரை வந்து இருள் நீக்கி கவினின உத்தம சோழன் சூரிய தேவதானம் பண்ணின பேர்னு சொல்கிறாங்கன்னா கோவிலுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. தேவதானம்னு சொல்லும் பொழுதே இவங்களை வந்து அதாவது ஒரு நிலம் கொடுக்குறாங்கன்னா அந்த நிலத்துக்கு ஈடாக காசு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மக்களை விற்றுருக்கானுங்க. அதுதான் தேவதானம் பண்ணின பேர் என்னென்ன, இப்போ தேவதானமாக பண்ணுறானுங்க. அந்த தேவதானமாக பண்ணின மக்கள் பேர் என்னென்னு பாருங்கள். இது ஒரு கேட்டகரி. இப்போ இது வரைக்கும் சொன்னது வேற ஒரு குடும்பம், இப்போ வேற ஒரு குடும்பம். ஆடவல்லான் கொத்தில் செல்வி, ஆடவல்லான் கொத்தில் செல்வி. அந்த ஆடவல்லான் கொத்தில் செல்வியோட மக்கள் இவள் தங்கை பெற்றாள். அந்த ஆடவல்லான் கொத்தில் செல்வின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவளோட தங்கை பேர் பெற்றாள் கொத்து. இதனால் கொத்துங்கிறது அந்த பரம்பரை பெயர் போல. அந்த பெற்றாள் கொத்து அவங்களோட தங்கை பேர் திருச்சிற்றம்பலம் உடையாள். திருச்சிற்றம்பலம் உடையாள் சடையன் அகமுடையாள் செல் கொத்து பெண்ணை கூத்தன் அகமுடையாள் பெருங்காடி. வா, இந்த காலத்தில் எவ்வளோ பெரிய பேர். அந்த பெருங்காடின்னு இப்போ ஒரு பேர் சொன்னால் பார்த்தீங்களா, அவங்களோட மகன் பேர் தான், மகன் கோவிஞ்சி கொத்து. கோவிஞ்சி கொத்து, அந்த கோவிஞ்சி கொத்தோட தங்கை பேர் தான் மன்றமுடையாள் கொத்து. இதை நான் வந்து எப்படி சொன்னாலும் எனக்கே வாய் தான் வலிக்கும். நேரடியாக சொன்னாலும் சரி, நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அது தனியாக சொன்னாலும் சரி, எனக்கு வாய் தான் வலிக்கும். அதனால தான் சரி வந்தால் நேரடியாக சொல்லிட்டு போயிடுவோமே, இதான் கல்வெட்டு. ஆனால் அங்கங்கே பெயிண்ட் அடித்து வச்சுருக்கீங்க, அதனால சொல்ல முடியாது. அதனால தான் படித்து சொல்லிடுறது எதாக இருந்தாலும். சரிங்க,
அந்த மன்றமுடையார் கொத்துன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுடைய தம்பி பேர், அதாவது இவள் தம்பி திருச்சிற்றம்பலமுடையான் 48,000 பிச்சன் அகமுடையான். அந்த 48,000 பிச்சன் அகமுடையானோட தங்கை பெயரு கொத்து சந்திரன் அகமுடையாள் திருவின் கொத்து கீர்த்தி நாராயண சிங்கப்பிரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், தங்கை பேர் வந்து கொத்து சந்திரன் அகமுடையாள், அதோட முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பெயர், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மன்னர்கள் என்னென்ன பேர், எத்தனை பேர் அடிமைகளை விட்டாங்க அப்படிங்கிற இது சொல்கிறாங்க. இது முதல் பகுதியாக இருக்கட்டும்.